செவன்த் தமிழை பொறுத்த அளவுக்கு நான் முதல் கொஸ்டின் கேட்குறேன், ஒரு 50 கொஸ்டின் மனசார கேட்குறேன். முதல்ல சொல்ல முயற்சி எடுங்க, எப்படி இருக்கீங்க, என்ன இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த புதுசாக வந்தவங்களுக்கும் இன்னொன்று, புதுசாக வந்தவங்களுக்குலாம் ஒரு விதமான பயம் அப்படி வரும். எப்படின்னா எல்லாரும் ஆன்சர் பண்ணும்போது, அது இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே எல்லா நேரங்கள்லையும் வரும். அது நீங்கள் புதுசாக வந்திருக்கிறனால, அவங்க பழசாக வந்திருக்கிறனால. பழசாக இருக்கிறவங்க ஆன்சர் பண்ண தான் செய்வாங்க, ஆனால் என்னென்னா புதுசாக வந்தவங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் தாட்டு வர ஆரம்பிச்சிடும், ஐயோ இவங்கள அப்படின்ட்டு. பயப்படவே கூடாது, அவங்க அப்படி புதுசாக அப்படி பழசாக வந்தவங்க அவங்க நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க. இந்நேரம் வேலைக்கு போயிருக்கணும்ல அவங்க, அவங்க ஏன் போகல, அவங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேளுங்க, அவங்க இந்த தப்பு பண்ணேன்னு சொல்லுவாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் பார்த்துக்காங்க. அவங்களும் ஒரு இடத்துல புது, எத்தனை நாளில் ஏங்க, ஒரே மாதத்தில் ரெண்டு மாதத்தில் எல்லாருமே இங்கே எல்லாருமே பழசுத்தேன். இப்போ புதுசு என்ன, ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு எல்லாருமே என்ன தான் பழசு தான். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறேன், எல்லாம் சொல்லும் எல்லா சொல்லும் பொருள் கொடுத்தனவே. என்னது யாரு? ஹலோ, ஈஸியான கொஸ்டின். அடுத்து, ஓங்கல் இடைவோர் தேர்ந்தோர் தொலை விளங்கி என்ன அலங்காரம்? இந்த புது பசங்க பயப்படுவாங்க, கவுனிங் அவங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னு கேளுங்க. அந்த மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படிங்கிறக்கா தான். அடுத்தது, ப்ரோச் நகரில் எந்த வருஷம் கல்வி மாநாடு நடந்துச்சு? 1900 ரோச் நகரில் எந்த வருஷம் கல்வி மாநாடு நடந்துச்சு? 1900. அது எத்தனாவது கல்வி மாநாடு? 2nd கல்வி மாநாடு. ரைட். கற்றதன லாய பயனன் கொள் அப்படிங்கிறது என்ன சொல்? கற்றதன லாய பயனன் கொள் என்ன சொல்? இடைச்சொல்லா, பெயர் சொல்லா, உரி சொல்லா, இடைச்சொல்லா? இடைச்சொல். கற்றதனாய பயனன் கொள். சரி, நான் என்ன கேட்குறேன், கற்றதனா லாய பயனன் கொள், இந்த வார்த்தையில் எது இடைச்சொல்? லாயவா பயனா கொள்ளா? லாய வராதா? சரி, பார்த்துப்பா. கொள் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல், ஒரு இடைச்சொல். ரைட், ஒரு லாஜிக் இருக்கு, பரவாயில்ல. போரை ஒளிமின் யாரு? போவர்களார். யார்கிட்ட சொன்னாரு? நெடுங்கிள்ளி. யார்கிட்ட? நெடுங்கிள்ளி. கடையேறு வல்லர்களில் ஒருத்தர், அவருக்கும் இவருக்கும் ஒரு சண்டை வரும், யாரா? காரிக்கும் கிள்ளி வளவன். காரிக்கும் அந்த கிள்ளி வளவன் எந்த ஊரை சேர்ந்தவர்? எந்த ஊர்? புகார் தான். அந்த கிள்ளி வளவன் எந்த ஊரை சேர்ந்தவர்? புகார் தான். புளியம்பட்டி அப்படிங்கிறது முல்லையா மருதம்? புளியம்பட்டி மருதம், அது மட்டும்தான் மருதம். வேற எந்த பட்டி வந்தாலும் என்னதான்? முல்லை. இது நம்ம பழையது கவனிச்சிருக்கோம். நான் பிச்சைமூர்த்தியோட இயற்பெயர் என்ன? வேங்கல மாலை. அவர் வந்து கோவில் நிர்வாக அலுவலரா, கிராம நிர்வாக அலுவலரா? எப்போ கோவில் நிர்வாக அலுவலர், எந்த வருஷம் இருந்தார்? 37 to 34. சரி, நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. அடுத்தது, வெண்ணிலவு அப்படிங்கிறது இனமுள்ள அடைமொழியா, இனமில்லா அடைமொழியா? வெண்ணிலவு இனமில்லாதா? இனமுள்ள. கருங்காக்கை இனமில்லாததா? இனமுள்ள. கன்ஃபியூஸே ஆகவேணா. கருங்காக்கை, நான் கேட்டது வெண்காக்கைன்னு கேட்கல, நீங்கள் அதில் மனப்படம் பண்ண மாதிரியே அடிச்சிருப்பாங்க. அது என்னது? என்னது? கருங்காக்கை. இமயத்தில் புலி பொறுத்தவன் தமிழன், கடாரத்தை வென்றவன் தமிழன், ரோம் நகருக்கு பொன்னாடை விட்டவன் தமிழன், அவர் தமிழன், உழைத்தவன் தமிழன், அங்கே தமிழன், இங்கே தமிழன். யாரு? அண்ணா. இது யாரு? அண்ணா. அழகின் சிரிப்பு எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் யாரு? காமெடிகன் இல்லாரா? பாரதிதாசன். ஓவத்தனைய இடனுடை வனப்பு புறநானூர். ஓவத்தனைய இடனுடை வனப்பு புறநானூர். சித்திரசேனா அப்படிங்கிறவங்க ஆணா பெண்ணா? சித்திரசேனா ஆணா பெண்ணா? இல்லை, நீங்கள் சித்திரசேனா அப்படின்னா ஆம்பளையாளோ அப்படின்னு நினச்சிக்கிறேன், நினச்சிருக்கீங்களோன்னு கேட்டேன். அடுத்து, தோயும் வெண்டையில்
மத்தொளி துள்ளவும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும். தோயும் வெண்டயிர், அது என்ன அணி இயல்பு?